உண்மையுமே சாக்லேட் தோசை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்டு சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சாக்லேட்டை வச்சு தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது சாக்லேட்லேயே நம்ம தோசை செய்கிறோன்னா அது பிடிக்காமல் இருக்குமா? நம்ம சாக்லேட்டை வச்சு தோசை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் தோசை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் மைதா வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கப் மைதா எடுத்தீங்கன்னா அதுக்கு பாதி அளவு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும், நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அளவு பாதி அளவு பால் எடுத்து நான் வந்து அதை சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இதுதான் சாக்லேட் தோசை செய்ய தேவையான பொருட்கள். நம்ம ஊரில் வந்து இது கொக்கோ பவுடரும் கிடைக்க தான் செய்யும் சூப்பர் மார்க்கெட்டில். நீங்கள் அது கிடச்சதுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டார்க் சாக்லேட் அந்த மாதிரி கிடைக்கும், இல்லை எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் அதை கூட எடுத்துக்கலாம். சுகர் சேர்க்காமல் வெறும் சாக்லேட் மட்டுமே சேர்த்து பாலை வந்து கொஞ்சம் வந்து வெது வெதுன்னு சூடு வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா இந்த மாவு கூட எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தோசைக்கு வந்து சாக்லேட் தோசைக்கு முதல்ல இதை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜல்லடை எடுத்து மைதா மாவு, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படி ஜல்லடையில் வந்து கழித்து எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது கட்டி இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது எல்லாம் கட்டி இல்லாமல் வந்துடும். இதை வந்து ஒரு கரண்டிட்டு இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இப்போ நமக்கு எந்த கட்டியும் இருக்காது. இப்போ இது கூட நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா மில்க் சேர்த்துக்கலாம். அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட வந்து தட்டி ஒரு 3 ஏலக்காவை எடுத்து நல்லா தட்டி பவுடர் பண்ணி இதில் வந்து நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சோ இல்லாட்டி விஸ்கு இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சுகரை வந்து கூட்டி கொடுக்கும், அதனால் இதை இந்த டைமில் சேர்த்துருக்கேன். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை வந்து சூப்பரான சாக்லேட் தோசை வந்து குழந்தைங்களுக்கு இதில் ஊற்றி கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தோசையில். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசை மாவு 1 கரண்டி எடுத்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா அந்த மாவோட வந்து
ஒட்டிக்கும் தோசை மாவோட. அப்போ மாற்றி போடும்போது வந்து அது வந்து கீழே வந்து விழாது. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அந்த மைதா மாவு கூட வந்து நான் வந்து பால் வந்து அரைக்கப்புன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அது பத்தலை, அதனால் நான் வந்து மறுபடியும் வந்து முக்கால் கப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் கால் கப்பு சூடு பண்ணி அதை ஆற வச்சு மறுபடியும் சேர்த்தேன். நீங்கள் வந்து எதுக்கும் நீங்கள் வந்து முக்கால் கப்பு இல்லாட்டி ஒரு கப் கூட வச்சுக்கோங்க. தேவைன்னா வந்து வச்சு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யோ பட்டரோ எது இருக்குதோ நம்ம அதை வந்து இப்படி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தோசையை வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை கூட்டி வச்சிடாதீங்க, தோசை வந்து கரிஞ்சிடும். இது வந்து சாக்லேட் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கலரில் தான் வரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவுக்கும் கம்மியாகவே வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தோசையை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கிடுவோம். இப்போ தோசை ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். தோசை மாவு ஸ்டவ்வை மட்டும் கூட்டி மட்டும் வச்சிடாதீங்க, தோசை கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆயிரும். இப்போ நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக அந்த தோசை. இப்போ தோசை மாவு தோசையை வந்து மாற்றி போட்டுக்கலாம். இப்போது தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நான் பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது சூப்பரான சாக்லேட் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வந்து சாக்லேட்னாலே பொதுவாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க. தோசை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட சாக்லேட் தோசையை வந்து வேண்டான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தோசையை நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நானே சொன்னால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். உண்மைக்குமே சாக்லேட் தோசை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த சாக்லேட் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நட்ஸு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கடித்து சாப்பிடும்போது வந்து அது வந்து கிரன்ச்சியாக இருக்குது. அப்புறம் அந்த பட்டரோட வாசனை இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துருக்குது தோசை. இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.